2022 എപ്പോഴും നടക്ക പോകുന്നത് അത് തന്നെ നിറയെ പേരുടെ ഒരു ഡൗട്ട്. இந்த டைமில் எந்த வருஷமும் அப்படி தானே நீட்டுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எப்பொழுது நீட்டு வரும் அப்படி கேட்டு நடக்கிறது நான் பார்த்துருக்கேன். நீட்டு எப்பொழுது வந்தாலும் நீங்கள் உங்களுடைய படிப்பு நல்ல விதமாக முன்னாடி கொண்டு போங்க. இதுவரைக்கும் என்டிஏயிலிருந்து ஒஃபீஷியலான எந்த ஒரு அறிவிப்பும் நமக்கு யாருக்கும் கிடைச்சது கிடையாது. அந்த ஒஃபீஷியல் இன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுங்க. விதவிதமான சேனல்கள் பத்திரிகைகள் எல்லாமே நீட்டை பற்றி செய்திகள் வெளியே விடும்போது அவங்க கண்டிப்பாக யாருக்குமே எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது கிடையாது. எதாயிருந்தாலும் நம்ம சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் கடைசி சண்டே இல்லைனா ஜூலையில் ஃபஸ்ட்டு சண்டே அப்படிதானே நடக்க வாய்ப்புகள் அதிகம். 5 மாநிலங்களிலே தேர்தல், அதே மாதிரி சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மெயில் கண்டிப்பாக நீட் நடக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி இருந்தாலும் நமக்கு அது மட்டும் தானே சொல்ல முடியும். நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற என்னோட அன்பான மாணவர்களே, நீட்டு என்னைக்கு வரும் நீங்கள் நினச்சி அதை பற்றி யோசித்து அந்த ஒரு சிந்தனையுடன் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது உங்கள் படிப்பு சரியான விதம் நடக்காது. அதை பற்றி மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. கடைசி டைமில் எந்த அளவுக்கு உங்களால் ரிவைஸ் பண்ண முடியுது, மேக்சிமம் ரிவிஷன் உங்களால் பண்ண முடியுதா, அதுதானே உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகிறது. அது மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நான் வென்று காட்டுவேன் அப்படிப்பட்ட ஒரு முடிவுடன் தானே நீங்கள் முன்னாடி போக வேண்டியது. நீட்டு என்னைக்கு வந்தாலும் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக நாளே அது வராது, நாளை மறுநாள் வராது, 1 மந்த், 2 மந்த், 2 மந்த்ஸ் அப்படியெல்லாம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்பொழுது இப்போவே நம்ம அதை பற்றி யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணுறது எவ்வளவு முட்டாள்தனமாகும்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நம்ம தேவையில்லாத விஷயங்களை பற்றி கண்டிப்பாக யோசிக்க வேண்டாம். இனி டேட் அனௌன்ஸ் பண்ணிய பிறகு படிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி நினைக்கும் பொழுது இது ஒரு காம்படிஷன் தானே, மறந்துடாது. முன்னாடி மட்டும் போங்க, பின்னாடி வரக்கூடாது. கொஞ்சம் நொடிகள் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கிறவங்கள பார்க்குறதுக்காக நம்ம செலவு பண்ணும்பொழுது அந்த ஒரு நொடியில் கூட நம்ம தாண்டி நிறைய பேர் முன்னாடி போவாங்க. அந்த ஒரு உண்மையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஸ்டடி ஹேபிட்ஸ், அது மட்டும் தானே கடைசி டைமில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க போகிறது. அதனால் அது மட்டும் யோசி, மேக்சிமம் ஷார்ட் நோட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு நாளுக்காகையும் ஷெட்யூல் போடுறதை பற்றி கண்டிப்பாக நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்வேன். சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸ்மார்ட் ஸ்டடி ஹேபிட்ஸ் தானே எப்போதுமே வெற்றியில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கறதுக்கு உதவியாகும். அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நம்ம நிறைய படிச்சிட்டு இருக்க நிறைய மனசுக்குள்ளே ஏற்றியது அது இல்லை ப்ராப்ளம். தேவையான தருணங்களில் நம்ம படித்தது எல்லாமே எடுக்க முடியணும். அது மட்டும் இல்லை, ஒப்ஜெக்டிவ் அப்ரோச் கேள்விகள் வரும்பொழுது நம்ம அப்ளிகேஷன் லெவல் மூளை ஒர்க் பண்ண முடியணும். அழகாக தூங்கி நல்ல விதமாக படித்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல விதமாக கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் மேக்சிமம் முயற்சி பண்ணி கிளாஸ் ரூமுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு படிப்பு முடித்து வீட்டில் வந்து நல்ல விதமாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமது கிளாஸ் முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீ உனக்காக எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் அது தானே உன்னோட ரிசல்ட் உருவாக்குறது. கண்டிப்பாக கொஞ்சம் நாள்களுக்குள்ள என்டிஏயுடைய ஒஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் நீட்டு டேட்டை பற்றி வரும். அதுவரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. நம்ம சும்மா அவசரப்பட்டதினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு டேட்டு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக கொஞ்சம் புத்துணர்ச்சியும் அதிகமாயிருக்கும், ஆர்வமும் அதிகமாயிருக்கும், அது கரெக்டு தானே. ஆனாலும் இப்பொழுது நீங்கள் போயிட்டு இருக்கிற இந்த ஒரு வேகத்திலிருந்து பின்னாடி வரக்கூடாது. ஆமையை தானே நமது லீடர், அதாவது ஆமையும் அந்த முயலும் ஒரு ஓட்டம் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியது உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டோரி நல்லா தெரியும். நீ உன்னோட வேகமுடன் மற்றவங்களை பார்க்காமல் நீ படிப்பு முன்னாடி கொண்டு போக, தூங்க போகிற டைமில் அதாவது படுக்கையில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமுடன் இன்றைக்கு நான் ஏதாவது பண்ணியிருக்கேன், என்னால் முடிகிற மாதிரி படித்து முடிச்சிருக்கேன்,
அந்த மாதிரி ஒரு சந்தோஷமுடன் நீங்கள் தூங்க போங்க. கண்ணு மூடி பெருமூச்சு போட்டு நாளைக்கு தேவையான ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி சந்தோஷமான விதம் நீங்கள் தூங்க போகும்பொழுது ஒவ்வொரு நாள்களுக்கும் அர்த்தம் இருக்கும். அதுதானே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் அன்போடு ஜால்.